விஜயகாந்த் இறந்துட்டாருங்கிற செய்தி கேட்ட உடனே இவருக்கு எதுக்கு இந்த அளவுக்கு வருத்தப்படுறீங்க அப்படின்னு சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. விஜயகாந்த் அப்படின்னாலே அவருடைய கர்ஜனை முகமும் ஆவேச பேச்சும் தான் இன்றைய ஜெனரேஷனுக்கு மனசுல பதிஞ்சிருக்கு. ஆனா கேப்டன் அப்படிங்கிற பேருடைய வரலாறு தெரியுமா? எம்ஜிஆர் காமராஜர் மறைவுக்கு பிறகு ஒரு அரசியல்வாதி இறந்ததுக்கு தமிழ்நாடே அலகுரலா மாறினது விஜயகாந்த் மரணத்துக்கு தாங்க. இன்றைய காலத்துல ஷூட்டிங் ஸ்பாட்ல நடிகர் நடிகை இயக்குநர்களுக்கு மட்டும் விருந்து சாப்பாடு, மற்ற தொழிலாளர்களுக்கு எல்லாம் ஹோட்டல் சாப்பாடு அப்படின்னு இப்போ வரையும் அதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா 1980-90களிலேயே விஜயகாந்த் தன்னுடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் சாப்பிடுற அதே விருந்துணவை தான் தன் செலவுல கீழ்மட்ட தொழிலாளர்களுக்கு வரையும் வாங்கி கொடுத்து அவங்க சாப்பிடறத உறுதி செஞ்ச பிறகுதான் தன் சாப்பாட்டிலே கை வச்சிருக்காரு அந்த மனிதர். வாழ்நாள் முழுக்க தன்னுடைய சினிமா சொத்துக்களை சேர்த்து வைக்காம மக்களுக்கு தேடி தேடி தர்மம் கொடுத்தவர். அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி கூட பணத்தை வீணடிச்சிடாதீங்க, இல்லாதப்பட்டவங்களுக்கும் ஏழை மக்களுக்கும் மறக்காம கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதுதான் அவருடைய கடைசி வார்த்தையா இருந்திருக்கு.